இறைவன் இலவசமாக வழங்கியதை சில ஆன்மீகவாதிகள் பணத்திற்காக கற்றுக் கொடுக்கிறார்கள். இவர்களை எப்படி மாற்றுவது? இங்கே பாருங்க, இயற்கை இலவசமாக கொடுத்துச்சு, அவங்க காசு கொடுத்துட்ருக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவங்ககிட்ட ஏன் போகிறீங்க? முதல்ல புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு இலவசமாக தான் வேணும்னா உட்கார்ந்துருந்தீங்கன்னா இலவசமாக சொல்லித்தருக்கு குருநாதர் வீட்டுக்கே வருவார், அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்கு ஒன்று வேணும்னா நான் ஏங்கிட்டு உட்காந்துட்டே இருப்பேன், ஏங்குவேன், ஈகராக இருப்பேன், ஆசைப்படுவேன், தவம் இருப்பேன், யாரோ வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அது எப்படி வேணாலும் கிடைக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே தான் ரூல் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் ஒரு கோர்ஸ் வந்து 50,000 நடத்தி 50,000 ஃபீஸுங்கிறாரு, ஒரு கோர்ஸுக்கு 50,000 ஃபீஸ். நான் எப்படி முடிவெடுப்பேன்னு சொல்கிறேன். ஒன்று, 50,000 கொடுத்து கோர்ஸ் போயிட்டு வந்துட்டு அவங்கள பற்றி திட்டமாட்டேன், இவங்க ஏமாத்தினு திட்டமாட்டேன், இல்லை போக மாட்டேன். ரெண்டு ஆப்ஷன் தான், போயிட்டு திட்டக்கூடாது. ஒன்று, 50 அந்த காசு கொடுத்து போயிட்டு வந்து கற்றுக்குங்க, இல்லை போகாமல் மறந்துடுங்க. நம்ம அதை பற்றி கமெண்ட் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறோம். அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, உங்களுக்கு வேணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ சில கிளாஸு, சில விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா அது எங்கிருந்தாலும் சரிங்க, எப்படி வந்து சேர்ந்தே தீருங்க. நான் ஒரு 100,000 ரூபா கொடுத்து போன கிளாஸில் கிடைக்காத விஷயத்தையெல்லாம் சும்மா எனக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் சோத்தை போட்டு அவங்களே கூட ட்ராப் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போன வாரம் அந்த எறும்பு கொண்டதுக்கு இல்லையா, அந்த கதைக்கு வரேன். ஒருத்தர் என்னை கூப்பிட்டு, சார் உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன், நான் ஒரு வித்தை வச்சுருக்கேன் சொல்லித்தரணுன்னு. கூப்பிட்டே இருப்பார், எனக்கு டைம் இல்லை, அவர் பேசுகிறத பார்த்தா லூசு மாதிரி இருந்துச்சு. சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு, வாங்க வாங்க. எனக்கு பொதுவாக குருநாதர்கள்லாம் ஃபோன் பண்ண மாட்டாங்க சரிங்களா, ஃபோன் பண்ணி வாங்க வாங்கன்னாரு. ஒரு நாள் அவரே வந்து ப்ரோகிராம் பண்ணி வாங்க கூட்டிகிட்டு போய், அவரே கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்கார சாப்பாடெல்லாம் போட்டு சொல்லி கொடுத்தாரு. அருமையான பயிற்சி, அது 1,00,000 ரூபா கூட கிடைக்காது. அருமையான பயிற்சி, கற்றுக் கொடுத்து கொண்டு வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டு அவர் வந்துட்டார். இப்போ ஃபோன் பண்ணி பண்ணுறீங்களா கேட்டிருக்கிறாரு. அருமையான பயிற்சி, ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாரு, அவராக கூட்டிகிட்டு போய் அவராக சொல்லி கொடுத்து அவராக பஸ் ஏற்றி விட்டு இப்போ ஃபோன் பண்ணி பண்ணுறீங்களா, டவுட் இருந்தால் கேளுங்கன்னு கேட்டிருக்காரு. அருமையான பயிற்சி அது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த கோர்ஸ் போனாலும் கிடைக்காது. அருமையான, 1,00,000 ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத பயிற்சி, இலவசமாக சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா நான் ஏங்கிட்டு இருக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பயிற்சிகளும் வித்தைகளை வேணும்னுங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. என்னங்க அது, என்ன பயிற்சி இல்லைங்க, அது ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டு இருக்கிறனால நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். நான் செஞ்சு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து அது அட்வான்ஸில் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம். வந்ததுக்கப்புறமா ஒரு நாள் அது வரும், குடி சீக்கிரம் அது கொஞ்சம் ஃபைன்மெண்ட்டு சொல்லிடுறேன். எப்பவுமே ஒருத்தர் சொல்லி கொடுத்தோன்னே சொல்ல மாட்டேன், ஏன்னா அதில் நல்லது கெட்டது எனக்கு தெரியணும். எனக்கு நான் முதல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை அனுபவிச்சுட்டு தான் சொல்ல முடியும்னு வச்சுங்களேன், கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ சில இடத்துல 1,50,000 ரூபா கொடுத்து போவேன், மொக்கையாக இருக்கும் கிளாஸு.